கூட்டணி தர்மத்தை மீறி தொடர்ந்து திமுக எம்எல்ஏ ரகுபதி பேசி வருவதா? புதுக்கோட்டை மாவட்டத்தில் காங்கிரஸ் தனித்து நிற்கவும் தயங்காது என்று அம்மாவட்ட காங்கிரஸ் தலைவர் எச்சரித்துள்ளார். ஊரக உள்ளாட்சி தேர்தலை தொடர்ந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திமுக எம்எல்ஏ ரகுபதி காங்கிரஸ் செய்த துரோகத்தால் தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல இடங்களில் திமுகவால் வெற்றி பெற முடியவில்லை என கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் செய்தியாளர்களிடம் பேசிய புதுக்கோட்டை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் முருகேசன், திமுக எம்எல்ஏ ரகுபதி மற்றும் மாவட்ட திமுக நிர்வாகிகள் கூட்டணி தர்மத்தை மீறி காங்கிரஸ் குறித்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருவது கண்டிக்கத்தக்கது என்றார். மேலும் பல இடங்களில் திமுகவினரும் காங்கிரஸ் வெற்றியை தடுத்ததாகவும், தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் காங்கிரஸ் தனித்து நிற்கவும் தயங்காது எனவும் அவர் எச்சரித்துள்ளார். திமுகவே அறிவிச்சுட்டு மாத்தி மாத்தி போடலாம், காங்கிரஸ் போட்டாங்க குற்றம் சொல்றது மிகப்பெரிய வன்மையாக கண்டிக்கக்கூடிய இந்த பிரச்சனை நாங்கள் இதோட முடிச்சுட்டோம். நான் தொடர்ச்சியாக ரகுபதி வேண்டுமென்றே அவருடைய தவறை மறைப்பதற்காக திருநாவுக்கரசர் குறை சொன்னா அதை மாறிடுங்கிற தலைமையில சொல்லிட்டு இருக்காரு. இந்த தலைவர் பொறுத்தளவில் எங்களுடைய தலைவர் திருநாவுக்கரசருக்கு எந்த சம்பந்தமும் இல்லதில்ல, அவர் இதுல எந்த ஒரு பாயிண்ட் கூட அவர் சொல்லலை. இருந்தாலும் அவர் வேண்டுமென்றே குறை சொல்லி கொண்டிருக்கின்றார், அது வன்மையாக கண்டிக்கணும். புதுக்கோட்டை மாவட்டம் அவர் என்ன சொல்றாரோ வேண்டான்னு சொன்னதோ வேண்டாம், நாங்களும் தயாராக தான் இருக்கோம், அதுக்காக ஒன்றும் இங்கே இது பண்ணலை. ஆனால் மேலே தலைமை கூடி இதுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, அதுக்கப்புறமே அவர் பேசுற தவறு இல்லையா? இதனிடையே புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசரிடம் திமுக எம்எல்ஏ ரகுபதி காங்கிரஸை தொடர்ந்து விமர்சித்து வருவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், ரகுபதிக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என ஆவேசமாக கூறினாா்.